طلع البدر علينا من سنيات البداء، وجب الشكر علينا ما دعا لله داعي. أيها المبعوث فينا جئت بالأمر. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க மொமினீன்களே, படிப்பினை தரக்கூடிய சரித்திர நிகழ்வுகளுடைய தொடராக ஏக காலத்தில் மூன்று பெரும் எதிரிகளை சந்தித்தவர்கள் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களில் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது கிடையாது. அவருடைய காலத்திலேயே உலகத்திலாக கடினமான எதிரிகளான ஃபிரௌனை, காரூனை, அதை தொடர்ந்து அவர்கள் சந்தித்தது சாமிரியே. ஏக காலத்தில் மூன்று பெரும் எதிரிகளை சந்தித்தவர்கள், கடும் எதிரிகளை சந்தித்தவர்கள் ஹதரத்து சையிதுனா கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்று அந்த சாமிரியை பற்றி சில விஷயங்கள். சாமிரிங்கிறது இருக்குதே ஒரு கிராமத்துக்கு பேர். சாமிருங்கிறது ஒரு கிராமத்துக்கு, சாமிர் அப்படிங்கிறது ஒரு கிராமத்துக்கு பேர். அந்த ஊரோடு சேர்த்தி ஒன்று சொல்கிறதுனால சாமிரி, இந்த சாமிர் இந்த ஊரை சார்ந்தவன் அர்த்தம். இவனுடைய அசல் பேர் மூசா. இந்த சாமிரியினுடைய அசல் பெயரும் என்னதான், மூசா தான். இவன் எகிப்தில் பிறந்தவன், எகிப்தில் பிறந்தவன். கான அலீமன் மின் உலமா இ யஹூத், யகூதிகளுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் இவன் இருந்தவன். எதிரிகளுடைய பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தவன். அதாவது ஆண் குழந்தைகள் பிறந்தாலே கொன்று குவித்தானே ஃபிரௌன், அந்த காலகட்டத்தில் பிறந்தவன் தான் இவனும் மூசா அலைஹிஸ்ஸலாமும், இந்த மூசாவும் அந்த மூசாவும். ஆனால் இவனுடைய தாய் ஒரு மலையிலே ஒரு குகையில் கொண்டு போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. பிள்ளை எப்படியாவது யாராவது காப்பாற்றினா சரின்னு சொல்லிட்டு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை அவங்க தாயாரனை செய்துட்டாங்க, நைல் நதியில் விட்டுட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட விதம் வேறு. மலையிலே புந்தல இருந்த அந்த மூசாவை, அதாவது இந்த சாமிரியை காப்பாற்றும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்தாங்க, அவன் பெரிய அந்தஸ்து உள்ளவனாக தான் இருந்தான், பின்னால் தானே மாறி போகிறது, உலகத்தில் வழிகட்டும் போகிற விவரவனந்தன் வழிகட்டுறான். அதனால் ரொம்ப பெரிய அந்தஸ்தில் தான் இருந்தான். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காப்பாற்றக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு காப்பாற்றக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையில் அவன் வரும்பொழுது கூட அவனுடைய கை விரலில் தேன் செப்பிக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவனை வளர்த்தாங்க. அதனால தான் ஒரு தஃப்சீரில் கூட சொல்லுவாங்க, ஃபமூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரா, ஃபமூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலா. ஃபிரௌன் வளர்த்த பிள்ள ரசூல் ஆயிட்டார், ஜிப்ரீல் வளர்த்த பிள்ள காஃபிரா போயிட்டார் என்று ஒரு அடி சொல்வார்கள். பிரபலமான அப்படி ஒரு பைத்தும் இருக்கிறது. ஹைர், இங்கே இவனுடைய நிலையை பற்றி பேசுவதாக இருந்தால் முசாசா வரலாறு, நீண்ட வரலாறு. சுருக்கமாக, தௌராத்தை பெறுவதற்காக சினாய் மலைக்கு வரும்படி அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான். போன மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தாலா இன்னொரு 10 நாள் கூடுதலாக நோம்பு வைங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவங்க வாயை பூரா சுத்தமாக களி கிளி தொடச்சிட்டு அல்லாட உரையாட போகிறோம், பேச போகிறோம், கித்தாம் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தமாக, எனக்கு அந்த நோன்பு வச்ச அந்த வாசனை எனக்கு பிடிக்கும் அல்லாஹ் சொன்னான். அது எனக்கு கஸ்தூரியை விட என்னிடத்தில் அந்தஸ்து உள்ளது, நான் அப்படி வர சொல்லலையே உங்களை, 100 நாள் நோன்பு வைங்க. இவன் இங்கே பரத்தி விட்டான், போன மூசா காணா போயிட்டாரு. மூசா ஹஸ்ஸலாம் காணா போயிட்டாரு. இங்கே என்ன செய்தான் இவன், ஏற்கனவே இவன் வந்து இவனுடைய மனசில் வந்து ஒரு வஞ்சகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கெட்டிக்கார ஆள் கெட்டிக்காரா, ஆனால் ஒரு வஞ்சகம் இருந்து கொண்டே இருந்தது. இவனும் இந்த கடலை கடக்கும் பொழுது கடந்தவர்களில் இவனும் ஒருவன். கடந்தது மாத்திரமல்ல, அப்படி கடக்கும் பொழுது ஜிப்ரீலை பார்த்தவன் இவன். ஏற்கனவே அறிமுகம் இருக்குது இல்லையா அவனுக்கு, ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிமுகம் இவனுக்கு இருக்குது.
அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினுடைய அவங்களுடைய குதிரையின் கால் தளம் எங்காவது பட்டால் அந்த இடத்திலே ஒரு விதமான உயிர்த்து ஒரு உயிர் சக்தி இருக்கிறது என்பதையும் கண்டறிந்தவன். அந்த கண்டறிந்த இடத்தில் இருந்து இவன் சில கைப்பிடி மணலையும் எடுத்து வைத்திருந்தவன். அப்படி ஆள் இவன், அப்படி ஆள். அதனாலே ஜிப்ரீலினுடைய இந்த கால் தடம் இவங்க இருந்து போன உடனே ஏற்கனவே மஞ்சகத்தில் மனசில் ஒரு வஞ்சகம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால சரியான சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிட்டான். இவனுடைய ஆரம்ப மூதாதையர்கள் மாட்டை வணங்கியவர்கள், இந்த மாட்டை வணங்குற கூட்டம், அதில் உள்ளவர்களாகத்தான் இவர் இருந்தான். அதனால் சில பேர் இங்கே இந்தியாக்காரன் கூட சொல்கிறாங்க, சில பேர் இவன் இந்த மாட்டை வளர்ந்த இந்த வணங்கி அந்த கூட்டத்தில் உள்ளவனாகவும் இருந்தான். அருமையானவர்களே, அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே இவன் என்ன செய்தான்னா எல்லாத்துட்டையும் தங்க நகைகளை கொண்டு வாங்க. அது ஏற்கனவே அவங்க கடக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்த நகை ஒரு விதத்தில், அதனால் அதை பூரா கொண்டு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போயிட்டார், அவருடைய ரப்புங்க வந்துட்டான், நம்ம சில வேலைகளை செய்யலான்னு சொல்லிட்டு இவன் ஒரு காலமாட்டை ஏற்கனவே பழக்கப்பட்டவன் தானே வணங்கி, அதனால் காலமாட்டை இது பண்ணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கால் தரத்தின் மண்ணை வச்சுருந்தான். அவனே சொல்கிறான், பசரத்து விமா லம் துஸ்ருபிஹி, நீங்கள் பார்க்காத நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் பார்க்காததை நான் சில பார்த்துருக்கிறேன்னு சொல்லி அதனால் அவன் அந்த எடுத்த அந்த மணலை அந்த அந்த அவன் உருவாக்கின அந்த காலமாட்டு மேலே போட்டான். அது ஒரு மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அது சத்தம் போட்டவொன்னே பெரும் கூட்டம் வணங்க ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு நாளும் பேணி வளர்த்த இந்த சமூகம், ஃபிரௌனிடத்திலே அடிமைப்பட்ட நிலையில் இருந்த பொழுதும் கூட தங்களுடைய வகதானியத்தை விடாத சமுதாயம், அடிமைப்பட்ட நிலையிலே இருந்த அந்த சமயத்திலே கூட ஃபிரௌனுடைய சொல்லு கட்டுப்படலை, வம்பனான அந்த ஃபிரௌனு கட்டுப்படலை, இவங்க ரப்பை வணங்கி வாழ்ந்த அந்த ஒரு நிலையில் இவன் கபல்து கவலதம் மின் நசரி ரசூல்னு வருது இல்லையா, அந்த தூதருடைய அந்த பிடி மணலை எடுத்த காரணத்தினால் அதை எடுத்து போட்டான். மூசாவுடைய அண்டவங்க வந்துட்டான்னு சொல்லி அதல்லகமு சாமிரி சாமிரி அவங்கள பூரா வழிகெடுத்துட்டான்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அருமையானவர்களே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தடுத்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. யூதர்கள் எவ்வளோ பேருங்க? 600,000 பேர். ஆனால் ஹதரத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தடையின் காரணத்தினாலே ஒதுங்கி இருந்தவர்கள் 70,000 பேர் தானா அப்படின்னு அவ்வளோ பெரிய கூட்டம் எனும்போது புதுசு சத்தம் போடுதுன்னு பின்னால் போயிட்டான். பின்னால் அது போனதுனுடைய விளைவு வந்து பார்த்தா இந்த சம்பவம் இருக்குது. யூதர்களுடைய வரலாற்றிலே துடைக்க இயலாத ஒரு துயரம் இது. இன்னைக்கும் யூதர்கள் கவலைப்படுகிறார்கள், அல்லாஹுவை வணங்கி வாழ்ந்த இந்த சமுதாயம் நாம் இப்படி ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்துவிட்டார்கள் என்று இன்று வாழக்கூடிய யூதர்களும் கூட அந்த சம்பவத்தை நினைத்து வேதனைப்படுகிறார். ஏன்னா அவங்க குத்தடிமேலாக இருந்த காலத்தில் கூட அவர்கள் தாங்கள் இறைவனை பற்றி வாழ்ந்த ஒரு நிலையில் இப்படி சரிகிட்டார்களேன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. கடுமையான கோபம், முதல்ல கோபத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் காமிச்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு தான் ஹாரூன் நான் சொன்னேன் என்ன செய்ய கேட்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் ரெண்டாக பிரிஞ்சிடக்கூடாது, நீங்கள் வந்தால் எல்லோரும் கேட்டுருவான், நீங்கள் வந்து சொன்னால் எல்லோரும் கேட்டுருவாங்கிறதுக்காக வேண்டி பிரிவினை ரொம்ப ஆபத்துங்கிறதுக்காக வேண்டி நான் அதுக்கு பிறகு என்னுடைய சக்திக்கு முடிஞ்சு சொன்னேன்னு சொல்லி சொல்லிட்டான். ஹதரத்து சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான கோபப்பட்டாங்க. என்ன இது, மன்னிக்க முடியாத குற்றம், முருத்தட்டாகிட்டான்னா அவன் செய்த எல்லா அமல்களும் பாழாக போய் விடுகிற, தீனை விட்டு வெளியேறிட்டான்னு அர்த்தம். இப்போ அதனால் இவன் சிலை வணங்கிய காரணத்தினாலே அல்லாஹுத்தாலா உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனை கொடுத்தான். சில தண்டனைகள் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துச்சு, காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள், நீரை கொண்டு அழிக்கப்பட்டார்கள், அவங்க வந்து அப்படியெல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னென்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னால் ஃபக்துலு அன்ஃபுசக்கும், நீங்களே தற்கொலை பண்ணிக்கங்கன்ட்டான். இது சாதாரணமான ஒரு செயலாக, இது ஒரு வேதனை வந்து எதோ அழிச்சிட்டு போகிறதும் கூட அது ஒரு விதத்தில் ஒரு விபத்துன்னு போயிடலாம், இது தற்கொலை பண்ணிக்க நீனே சாகுன்னா என்று அல்லாஹு தஆலா சொன்ன. அப்படி நீங்கள் தௌபாவும் செய்ய வேண்டும், உங்களையும் தற்கொலை அழித்து கொண்ட பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறாங்க இல்லையா, இது இவ்வளோ பெரிய அநியாயம், அப்போ தான் அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஃபத்தாஹு பாலைக்கும் அப்படி இருந்தால் தான். அதுக்கப்புறம் 70,000 பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா அதை நிறுத்திட்டான், போதும் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா தௌபா கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்களுக்கு யார் அப்படி இது பண்ணாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுத்துருப்பான், அதனால் அதோட நிறுத்தப்பட்டு விட்டது என்று பதாலிக்கும் கயிலுள்ளக்கும் இந்த பாரிக்கும்னு வருது. அருமையானவர்களே, இவனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சமூகத்திற்கு பாடம் என்னன்னு சொன்னால், அதாவது காபிர்களை கொண்டு பாவிகளை கொண்டு ஏற்படக்கூடிய
குழப்பத்தை விட குழப்பவாதிகளால் மிகப்பெரிய ஆபத்து. இந்த சமூகத்தில் குழப்பவாதிகள் இருக்கிறானே, குழப்பவாதிகளால் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறதே ஒரு காபிர்களுடைய அந்த ஆபத்துகளை விட, ஒரு பாவியினுடைய ஆபத்தை விட, இபாதை செய்யாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய பாவியின் ஆபத்தை விட குழப்ப பொல் ஃபித்னத்து அசத்து மினல் கத்தில் குரான் சொல்லும். கத்தலை விட கடுமையானது ஃபித்னா என்பது. ஃபித்னா என்பது அவ்வளவு கடுமையானது. அதனாலே உலகத்தில் இந்த முஃப்திங்களால் குழப்பவாதிகளால் உண்டாகக்கூடிய ஆபத்திற்கு உச்சகட்டமான ஒரு உதாரணம் தான் இந்த சாமிரியனுடைய வரலாறு. குழப்பவாதிகளால் என்னென்ன வரும், இந்த சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய கேவலமும் இழிவும் பிரிவினையும் எல்லா விதமான ஆபத்தும் வரும் என்பதற்குண்டான ஒரு செய்தி தான். அவங்க ஒரு சொன்ன ஒரு செய்தி மூசா சாமி கேட்டான், ஏம்ல இப்படி செய்த, ஏன் இப்படி செய்தன்னு கேட்டான். ஏம்லன்னு கேட்டான்னு சொல்லி அப்படி கப்பி வச்சிடாதியா, ஏம்பா இப்படி செய்தன்னு கேட்குறாங்க. அவன் சொன்ன பதில்களில் ஒரு பதில் சொன்னான், சவ்வலத்திலே நஃப்ஸி, என் மனசுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னு சொன்னான். என் மனசுக்கு இன்னைக்கு இப்படி சொல்பவர்கள் இந்த சமூகத்தில் பெருகிருக்கிறார்களா இல்லையா, என் மனசுக்கு சரின்னு படுது. நீ அவளை இப்படி செய்கிற, என் மனசுக்கு அவன் சொல்கிறது அவன் சொல்கிறது சரின்னு படுது, என் மனசுக்கு சரின்னு படுது. இது சாமிரியனுடைய பதில், குழப்பவாதியினுடைய குழப்பவாதிகளுடைய உச்சத்தில் இருந்த சாமிரியனுடைய பதில். அப்ப என்னங்க நம்ம மனசுக்கு சரியின் படுது செய்யக்கூடாதா, என் மனசுக்கு சரியின் படுது நல்லதுன்னு படுது அதை செய்யக்கூடாதா, மார்க்கத்தில் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு அளவுகோல் என்ன, சரியின் படுது நம்ம செய்யத்தானே செய்யறோம், செய்யக்கூடாதா என்றால் செய்யலாம், ஆனால் உன் மனசிற்கு சரி என்று படுகிறதே அதற்கு எதிர்நிலையில் சிந்தித்திருப்பவர்கள் யார் அதை பார். சாமிரிக்கு சரியின் பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய நபியான ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது சரியின் படல, கண்டிச்சாங்களா இல்லையா. நீ ஒரு செயலை சரி என்பது போல் காண்கிறாய், அதற்கு எதிரிலே நிற்பவர்கள் யார், நல்லவர்களா, சாலிஹீன்களா, அருளாளர்களா, அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த நன்மக்களா, அதற்கு எதிராக நீ சிந்திப்பதுதான் உனக்கு சரி என்பது போல் தெரிந்தால் அது சரி நீ நினைக்கலாம், ஆனால் அதுதான் குழப்பம். சரின்னு நமக்கு பட்டதுதான் செய்யலாம், சரியின் பட்டது செய்கிறதுக்கு மார்க்கம் ஒரு அளவுகோலை தருகிறது. சரியின் படுறதை நீ செய்கிறது அப்படின்னு சொல்லுறதா இருந்தால் யாருக்கு நிகராக யாரை ஆக்குகிறோம், நீ ஒரு இவன் சொல்கிறான் நீ கேட்குறான்னு சொன்னால் யாருக்கு நிகராக நீ அவங்கள ஆக்குறீங்க, இந்த பக்கத்தில் வச்சிருக்கிற ஆள் யார், இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் யார், யாருக்கு நிகராக இவர். சல்லாசன் கூட சொன்னாங்க, அன்தும் அஷ்பஹுக்கும் பனி இஸ்ராயில், இந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் கூட பனி இஸ்ரவேலர்களுக்கு பல விஷயங்களில் ஒத்துப்போகும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் காலமாட்ட வணங்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சல்லா சொன்னாங்க, நீங்கள் காலமாட்ட வணங்குவீங்கன்னு நினைக்கல, நான் நினைக்கல, அப்படி நீங்கள் வணங்குவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்தும் அஸ்பஹுக்கும் பனி இஸ்ரவேலர்களில் என்னென்ன குழப்பங்கள் வந்ததோ குழப்பவாதிகளால், அதுபோல் குழப்பவாதிகளால் இந்த சமுதாயத்திற்கும் வரும்னு அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறான். இந்த முஃப்தின்களால் எவ்வளோ பெரிய ஒரு விளைவு, எவ்வளோ பெரிய ஆபத்துகள், கல்யாண வீடுகளிலிருந்து கபிரிஸ்தான் வர பிரச்சனையாக தானே இருக்குது. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, குடும்பம், சமூகம், தனிநபர் வாழ்வு, பொது வாழ்வு, எல்லாம் பெரும் விளைவுகளை சந்திக்கிறது. குழப்பத்தின் காரணத்தினாலே எவ்வளோ பெரிய விளைவுகளை சந்திக்கிறோம் அருமையான பெருமக்களே. அதனாலே இந்த குழப்பவாதிகளால் ஏற்பட்ட ஆபத்திற்கு உச்சகட்டமான உதாரணம் தான் சாமிரியனுடைய வரலாறு. ஒரு அரசு ரீதியாக உள்ள ஒரு நிலையில் அந்த சோதனையை சந்தித்தாங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆட்சி அதிகாரத்தின் வழியாக, அது மாதிரி பொருளாதாரத்தின் வழியாக, அதன் வழியாக அந்த சோதனை சந்தித்தாங்க. இவன் அறிவு வித்தையை காமிச்சு வேணுச்சு தான், இவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திறமை அல்லது இவன் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு விதமான கலை, அதை வச்சு தெரிஞ்சு அந்த வித்தையை வைத்து மக்களை என்ன செய்தான், குழப்பம் பண்ணும். அதன் விளைவாக ஏற்பட்ட அந்த காரியத்திற்கு இன்று வரை இவர சமுதாயம் தலைகுனிந்திருக்கிறது. உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சோதனை அல்லாஹுத்தாலா யாருக்கும் கொடுக்கலைங்கிற அளவுக்கு ஒரு நிலை. இது இவனுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பத்துக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் நம்மை பாதுகாத்தரல வேண்டும். அருமையானவர்களே, அதுலேயும் குறிப்பாக நன்மக்கள், அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழிக்கு மாற்றமாக உள்ள ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சாஃபி மதுஹபை பின்பற்றிட்டு போயிட்டாங்க, இல்லை எனக்கு சரியா தெரியலன்னு சொன்னா யாருக்கு எதிராக நீ நிற்கிறாய்,
இமாம் புகாரியோ, இமாம் முஸ்லிமோ, இமாம் அபுதாவுதோ, இமாம் நசையோ, இமாம் திருமதியோ, இமாம் இப்னு மாஜாவோ, எல்லாரும் மரஹமை பின்பற்றியவர்கள். இல்லை எனக்கு அது சரியா தெரியல, 7:18 தான் நம்பர் சரியா தெரியுதுன்னு சொன்னா நீ யாருக்கு எதிராக இருக்கிறாய், உன்னுடைய சிந்தனை யாருக்கு எதிராக இருக்கிறது, என் மனசுக்கு சரியிடுபடுது தானே செய்யறான். இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு கூத்து பண்றான், ஒவ்வொரு ஆளும் ஒரு லெவல்ல இல்லை. ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா எல்லாரும் ஒரே லெவல்லையும் செய்யறது இல்லை. இவனுக்கு சரியின் பட்டது இவன் செய்கிறான், அவனுக்கு சரியின் பட்டது செய்கிறான், இவனுக்கு பாதி பிடிச்சிருக்கு, இவனுக்கு காவாசி பிடிச்சிருக்கு, இவனுக்கு முக்காவாசி பிடிச்சிருக்கு, இவனுக்கு முழுசும் பிடிச்சிருக்கு, இவனுக்கு எனக்கு அவனு ஒத்துக்கறல்ல ஆனா அப்படி 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 கொஞ்சம் பேர், எனக்கு ஒத்துக்கறல்ல ஆனா அப்படி கொஞ்சம் பேர். குழப்பவாதிகளால் மார்க்கத்தில் சரியின் பட்டதை தாராளமாக செய்யலாம், ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் நன்மக்களுக்கும் சாலிகங்களுக்கும் எதிராக இருக்கக்கூடாது என்பதுதான் சாமிரியனுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய பாடம். அது மாதிரி சாமிரியனுடைய வாழ்க்கையில் இன்னொரு பாடம் என்னன்னு சொன்னா, தீனின் பற்றுள்ள ஒரு தாயினுடைய வளர்ப்பு எவ்வளவு முக்கியங்கிறது காமிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் யார்கிட்ட வளர்ந்தாங்க? அவங்க மட்டும்தான் வளர்ந்தாங்க தானே, பால் யாற்றி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபிரௌனுடைய சமூகத்துக்கு வந்தாரு கூட பிள்ளை யாற்றி பால் குடிக்க மாட்டேங்குது. இந்த பிள்ளைக்கு யாராவது பால் கொடுத்தா பரிசுன்னு அறிவிச்சிட்டான். பிள்ளைக்கு பால் கொடுத்து யாராவது இந்த பிள்ளை பால் குடிச்சிருச்சுன்னு சொன்னா இந்த தாயினுடைய அம்மா பால் கொடுக்கறதுக்கு பணம் வேற எல்லாம் கொடுத்தான். அதனால ஒரு பாசமுள்ள மார்க்கப்பற்றுள்ள ஒரு தாயின் வளர்ப்பில் ஒரு குழந்தை வளர்ந்தால் அது எப்படிப்பட்ட சீதேவித்தனமான பிள்ளையாக இருக்கும் என்பதற்கு உதாரணம், என்பதற்கு உதாரணம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு மார்க்கப்பட்டுள்ள தாயின் வளர்ப்பின் காரணத்தினால் உயர்வை பெற முடியும் என்பதுதான் மூசபின் இம்ரானுக்கும் மூசபின் லஃபருக்கும் வித்தியாசம். அவங்க மூசபின் இம்ரான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், இவன் வந்து மூசபின் லஃபர், இந்த சாமிரியனுடைய நிலை. அதனால் அதுவும் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக பல்வேறு பாடங்களை இவனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹு தாலா எல்லா நல்ல காரியத்திற்கும் நம்மை காரணமாக்கி அருள்வானாக. எந்த விதமான சிறிய பெரிய எந்த குழப்பத்திற்கும் நாம் காரணமாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.